हेलो फ्रेंड्स, वेलकम टू गोल्ड रोजा चैनल। इनकी नम्बर वीडियो सिंपला चिकन मंचूरियन एप्ली पड़ेदान पाकपर स्किप पारें वांग फ्रेंड्स वीडियो को मुका किलो चिकन चिना चिना कट पड़ी क्लीन पड़ी एड़ वचर तय और अर कपल मंज तूल और स्पून एल इंजी पूंड विपून मल तूल और रे स्पून मिग तूल कारी இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒன்று இருந்தால் போதும். பட்டை கிராம்பு அனாசிப்பூ சோம்பு கொஞ்சம் ரெண்டு வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லாஸ்ட்டாக கட் பண்ணி போடுறதுக்கு மல்லித்தழை இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் மஞ்சத்தூளி இதில் கலந்துக்கிறலாம். கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது 1 hour ஊறணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குரிய மசாலாலாம் தயார் பண்ணலாம். சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு சிக்கனை ஊற வச்சு தயாராக வச்சுருக்கோம். அடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். இப்போ கடாய் காய்ஞ்சிருச்சு. ஒரு 3 spoon அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறலாம். சிக்கன் சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அதே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு வத்தல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கரலாம். இது நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனில், அதனால் புளிப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது. மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும், இல்லைனாலும் பரவாயில்லை. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கரலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டு வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை எடுத்து போட்டுக்கறலாம். நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி புளிஞ்சிட்டு அள்ளி போட்டுக்கறலாம். நல்லா கிளறி விட்டுக்க ஒரு 2 minutes இந்த மாதிரி வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கறலாம். நல்லா கிளறி விட்டுக்கறலாம். 10 இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சுருங்க. பச்சை வாசனை போயாச்சு. 1/2 spoonக்கு சில்லி பவுட்ரு போட்டுக்கிறலாம். மல்லித்தூள் 1/2 spoonக்கு எடுத்து வச்சது அதையும் போட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஏற்கனவே மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால மஞ்சள் தேவையில்லை. இதவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கறலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கறலாம். இது ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு, அதனால் ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக தண்ணி கலந்துக்கறலாம். சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னா நல்லா கலரை எண்ணெய் கக்கி வரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டை கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கிறலாம். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாதி இது வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போடணும். ஒரு 1 spoonக்கு மிளகுத்தூள் போடணும். இது போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்கறலாம்.
ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம். சிக்கன் நல்லா குக்க ஆயிருச்சு, நல்லா கெட்டி தன்மைக்கு வந்தாச்சு. நேரத்தில் கொஞ்சமா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தலையை தூவிக்கிறலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக வச்சோம்னா சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிறலாம். இல்லாட்டி கிரேவி கணக்காக வச்சு சாப்பிட்லாம். இதை சிக்கன் மஞ்சூரியன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.